கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபுவின் புத்தகம் 38 அதிகாரம் 10-11 வசனங்கள். நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களின் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது. தேவ பிள்ளைகளே, தேவன் நம் ஒவ்வொருவரையும் சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன். துஷ்ட சக்திகள் நமக்கு எதிராக சீறி பாய்ந்து வந்த பொழுது அந்த துஷ்ட சக்திகள் நம்மை மேற்கொள்ள முடியாதபடி அதற்குரிய எல்லைக்கோட்டை கர்த்தர் குறித்திருந்தார். வியாதி நம் வாழ்க்கையிலே நம்மை ஆட்கொண்ட பொழுது வியாதி நம்மை மேற்கொள்ள முடியாமல் தோற்று போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? இம்மட்டும்தான் உனக்கு எல்லை, அதற்கு மேலே உனக்கு அனுமதி இல்லை என்று தேவன் எல்லையை நியமித்திருந்தபடினால்தான். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, நாம் அவருடைய பாதுகாப்பின் வேலைக்குள் இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த நாளிலே கொடுமையாளுடைய சீரல் நமக்கு எதிராக வரும்பொழுது அந்த சீரல் ஒரு நாளும் அந்த எல்லை கோட்டை தாண்டி நம் பக்கம் வந்திட முடியாது. சமுத்திரத்தை மட்டும் எல்லை போட்டு பாதுகாக்கிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். நம்மை சுற்றிலும் எல்லையை குறித்து தாழ்பால்களின் கதவுகளையும் போட்டு வேலி அடைத்து பாதுகாக்கிற நல்ல தேவன் நமக்குண்டு. தொடர்ந்து முன்னேறி சென்றிடுங்கள். God bless you.